அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம மொபைல் டிரான்ஸ்போர்ட் லேயர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மொபைல் டிரான்ஸ்போர்ட் லேயர் இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஷியல் மாடலில் பார்த்துருப்போம் ஸோ ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஷியல் மாடல் அதே மாதிரி டிசிபிஐபி மாடல் எல்லாத்துலேயும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்குது ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா எரர் செக்கிங் அதாவது நமக்கு வரக்கூடிய பேக்கெட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற எரர் செக்கிங் அடுத்தது வந்து மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் டிமல்டிப்ளெக்ஸிங் டேட்டா அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் இது எல்லாமே நாம் ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஷியல் மாடலில் பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசிபி மாடலில் நமக்கு ரெண்டு ப்ரோட்டோக்கால் இதைய வந்து ஹேண்டில் பண்ணுது என்னென்னா டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் ஓகேவா இந்த ரெண்டும் தான் டிசிபி மாடலில் இருக்குது இப்போ டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியண்ட் கனெக்ஷன் ஓரியன்ட்னா என்னென்னா அது வந்து நமக்கு இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து த்ரீ வே ஹேண்ட்ஷேக் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கிளைண்ட்டு நம்மளோட மெஷின் சர்வரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பணும் ஓகேவா அப்போ ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு ரெக்வஸ்ட் அனுப்புனதுக்கப்புறம் அந்த சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் ரெஸ்பாண்ட் பண்ணோன்னே நாம் திருப்பியும் கிளைண்ட் வந்து அக்னாலேஜ்மெண்ட் அனுப்பும் அப்போ மூணு தடவை ஒரு கம்யூனிகேஷன் வந்து போயிட்டு தான் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதனால நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிசிபியை வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதுவே வந்து யூடிபி வந்து கனெக்ஷன் லெஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து டிசிபி வந்து அந்த மாதிரி கனெக்ஷன் ஓரியன்டாக இருக்கிறதுனால அது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா வந்து ரிலையபிளாக இருக்கும் ரிலையபுள்னா கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் தான் ரிலையபிலிட்டி அதாவது நண்பக நண்பகத்தன்மை ஸோ நம்ம கண்டிப்பாக பேக்கெட் வந்து ரீச் ஆயிடும் அப்படின்னு நினைக்கலாம் டிசிபியில் நம்ம சென்ட் பண்ணும்போது பட் யூடிபியில் அது வந்து அன்ரிலையபிள் டிசிபியோட இன்னொரு முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு அதோடய அப்பர் லேயர்லேருந்து பைட் ஸ்ட்ரீமாக வர டேட்டாவை செக்மெண்ட்ஸாக பிரிச்சுட்டு ப பிரிக்கணும் அதுதான் வந்து டிசிபியோட ஒர்க்கு பட் யூடிபிக்கு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இல்லை அடுத்தது டிசிபி என்ன பண்ணுன்னா அந்த செக்மெண்ட்டாக பிரித்தது இல்லையா அந்த பிரித்ததுக்கு வந்து அது சீக்வன்ஸ் நெம்பர் வந்து கொடுக்கும் அது இப்போ யூடிபிக்கு வந்து அந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் அலாட் பண்ணுற வேலை அதெல்லாம் கிடையாது ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு டிசிபி வந்து கன்ஜஷனை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் கன்ஜஷன்னா என்னென்னா நிறையா டேட்டா நிறையா டேட்டா பேக்கெட் செண்ட் ஆகிட்டு நெட்ஒர்க்கில் வந்து நிறைய டேட்டா இருக்குதுன்னு சொன்னால் அதையே வந்து நம்ம கன்ஜஷன்னு சொல்கிறோம் இதையே வந்து டிசிபி ஹேண்டில் பண்ணும் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு பார்த்தோன்னா ப்ராப்பராக ரீச் ஆகலை அப்படிங்கும்போது அது அதோடய டிரான்ஸ்மிஷனை வந்து குறைச்சிக்கும் அப்போ குறைச்சிட்டு திரு கம்மியாக டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்போ என்னாகும்னா அங்கே ரிசீவிங் எண்டில் பேக்கெட்ஸ் வந்து ப்ராப்பராக போய் சேர்ந்துடும் ஆனால் யூடிபிக்கு அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது அது எல்லாம் ஹேண்டில் பண்ணாது அப்போது இந்த டிசிபியை எடுத்துக்கிட்டு தான் நம்ம எப்படி வந்து இது டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த டிசிபி வந்து த்ரீ டைப்ஸாக வந்து நமக்கு ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எந்த ப்ரோட்டோக்கால் நமக்கு வேணுமோ அதையே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ வந்து இதில் இன்டைரக்ட் டிசிபி இருக்குது ஸ்னூப்பிங் டிசிபி மொபைல் டிசிபி ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிசிபி யூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த மொபைல் டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா தேங்க்யூ